ஹாய் ஹலோ, வெல்கம் டு த கோல்மா ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, இந்தியாவிலே ஒரு மோஸ்ட் 10 மிஸ்டீரியஸ் பிளேஸ பத்தி தான் பார்க்க போறோம். எப்படின்னா, நம்மளாம் ஒரு யூஎஸ் விசா வாங்கணும்னா பர்டிகுலரா அந்த ஆபீஸ்க்கு தான் போவோம். ஆனா இந்த கிராமத்துல அந்த கோயிலுக்கு போனாலே விசா கிடைச்சிடும் நம்புறாங்க. நம்ம அடிச்சு துரத்துற எலிய கடவுளா நினைச்சு கும்பிடுறாங்க. பாத்து பயப்புற பாம்பை நம்ம அண்ணன் மாதிரி நினைச்சு இன்னும் சில கிராமத்துல கும்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிராமங்கள் மிஸ்டீரியஸான பிளேஸை பார்த்தா இந்தியாவில் எங்கெங்க இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ செம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. டாப் 10 மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேசஸ் இன் இந்தியா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளேஸ் என்னன்னா ஹேங்கிங் பில்லர் அட் லெபக்ஷி. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேசில் இருக்கு. இது ஒரு கோயில். இந்த டெம்பிள்ல கிட்டத்தட்ட 70 பில்லர் இருக்கும், அதாவது 70 தூண். அந்த 70 தூண்ல ஒரே ஒரு தூண் மட்டும் அந்தரத்துல பறக்கிற மாதிரி இருக்குமா. எப்படின்னா மேல இருந்து அந்த தூணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, ஆனா கீழே மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ அந்த கேப் அப்படியே அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கான். கீழே அந்த சாரீஸோ எந்த ஒரு பொருள் விட்டாலும் அந்த கேப்ல போயிட்டு வருதான். ஆனா பட் அது பில்லர் எப்படி கீழே ஸ்டாண்டில் இல்லாம அப்படியே அந்தரத்துல தொங்குதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ எல்லாருமே இதை வந்து வித்தியாசமா பாக்குறாங்க. இது அந்த காலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. இது கடவுளோட செயல் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது தியரி பேஸில் சொல்லும் போது பீப்புள் பிலீவ்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, இது அந்த காலத்தில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸோட டெக்னிக் தான். டெம்பிள் கட்டுறதுக்கு இப்படிலாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த பில்லர் அந்தரத்தில் தொங்குற மாதிரி காட்சி அளிக்குதுன்றாங்க. ஆனாலும் இந்த பில்லரை பார்க்கறதுக்கு மக்கள் வருஷ வருஷம் அலைமோடுறாங்கன்னு சொல்லலாம். அந்தரத்தில் தொங்குற பில்லரை பார்க்கறதுக்கு அதிசயமாக தான் இருக்குது. செகண்ட் பார்க்க போகிற பிளேஸ் இருந்தால் த டைல் ஆஃப் ட்வின்ஸ் அட் கோதினி. நம்மளுக்குலாம் ஒரு ட்வின்ஸ் ஒரு ரெட்டை பேர்களை பார்த்தாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போகிறோம். எப்படி இவங்க ஒற்றுமை, எப்படி ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. இந்த ஊருக்குள்ளே நீங்கள் போனாலே மோஸ்ட்லி எல்லாருமே ட்வின்ஸாக தான் இருப்பாங்களா. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ட்வின்ஸை மட்டும்தான் பார்ப்பீங்களா, அதாவது இரட்டை பிரிவுகளை மட்டும்தான் பார்ப்பீங்களா. ஒரு ஒரு வீட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு இரட்டை பிரிவுகள் இருப்பாங்களா. இங்கே ஒரு 500 கிராமம் இருக்குது, அதில் 300 இரட்டை பிரிவுகள் இருக்காங்களா. அதில் 2 பேர் ட்ரிபிள் டவர் இருக்காங்களா, அதாவது முப்பிரவிகள். 2 பேர் மாதிரியே 3 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்களா. ஸோ இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணி வேறு ஊருக்கு கொடுத்தா கூட இந்த ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற பொண்ணு அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இரட்டை பிரிவுகளாக பிறக்குதான். இப்போ வரைக்கும் இது ஏன் இப்படி பிறக்குது அப்படின்றது தெரியல. ஆனால் தியரி பேஸில் சொல்லும் போது இங்கே குடிக்கிற வாட்டரில் தான் கெமிக்கல் இருக்கிறதாகவும், அந்த வாட்டர்னால தான் அந்த கெமிக்கலில் ஏதோ மிக்ஸ் ஆனதுனால தான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ட்வின்ஸுன்ற குழந்தை பிறக்கதாகவும் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்வின்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். இரட்டை பிரிவுகள், இரட்டை ரோஜாக்கள். பார்க்க போற பிளேஸ் தான் த ஹோலி ராட் கர்ணிஸ் மட்டா டெம்பிள். எப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் எலிக்கு மருந்து தான் வைப்போம், ஆனா இந்த ஊர்ல விருந்தே வைக்கிறாங்க. உண்மைதாங்க. எப்படின்னா இந்த ஊர் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இந்த டெம்பிள் இருக்கு. இந்த டெம்பிளோட பேர் என்ன, கர்ணிஸ் மட்டா டெம்பிள். எப்படின்னா இந்த கோயிலுக்கு வர மக்கள் எல்லாம் கடவுளை எப்படி வழிபடுறாங்களோ அதே மாதிரிதான் எலியும் வழிபடுறாங்க. இந்த கோயிலுக்குள்ள வச்சு இந்த கோயில் இந்த எலி மேல இந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, கடவுள் நம்பிக்கை. எப்படின்னா அர்ச்சனை பண்றதுக்கு ஈக்குவலா இந்த எலிகளுக்கு உள்ள ஒரு பெரிய தட்டு இருக்குமா, அந்த தட்டில் பால் தண்ணி அரிசி இந்த மாதிரி எலிக்கு தேவையான உணவுகளாக வைப்பாங்களாம். அந்த எலி சாப்பிட்டுச்சுன்னா நம்ம குடும்பமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒர்க்ஷிப், ஒரு கடவுள் நம்பிக்கையும் இவங்க மேலே இருக்கு. அதனாலே இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் எலியை தன் கூட பிறந்தவங்களாகவும் தன்னுடைய கடவுளாகவும் மதிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே இந்த ஊரில் எலி நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. எளிமை அந்த மக்களோட வலிமை. பார்க்க போகிற பிளேஸ் என்னன்னா டோர் டெப்ரேட் ஹவுஸ் ஆஃப் சாயினி சின்னாப்பூர். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. நம்ம ஊர்லலாம் வீட்டுக்கு ஒரு பூட்டு கேட்டுக்கு ஒரு பூட்டு போட்டால் கூட ரெண்டு பூட்டி உடச்சி உள்ள பூட்டு திருடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் இன்னும் ஒரு அதிசயம்னா நான் நம்பவே முடியல. இந்த ஊரில் எந்த வீட்லையுமே கதவு இருக்காதான், கதவுன்ற ஒன்று இல்லவே இல்லையா. வீடு மட்டும் இல்லை, இந்த ஊரில் இருக்க பள்ளிக்கூடம் கல்லூரிகள் லைப்ரரி இந்த மாதிரி எந்த ஒரு பிளேஸ்லையுமே கதவுன்ற ஒன்று இல்லவே இல்லையா. எல்லாருமே ஃப்ரீடமாக தான் தூங்குவாங்களா, கதவு இல்லாமல் தான் இருக்குமா வீடு எல்லாமே. ஆனால் இப்போ வரைக்கும் இதில் என்ன பியூட்டினா, இப்போ வரைக்கும் ஒரு திருட்டு சம்பவம் கூட இங்கே நடந்தது இல்லையா. எல்லாருமே சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதனாலே இந்த ஊரில் எந்த ஒரு வீடு கட்டினாலும் கதவு வச்சு கட்ட மாட்டாங்களாம். இவங்க என்ன நம்புறாங்கன்னா இந்த ஊரில் சிவன் இருக்கிறதாவும் அந்த லார்ட் சிவா அவங்க அவங்கள காப்பாற்றுறதாவும் அதனால தான் இங்கே எந்த ஒரு திருட்டுமே நடக்கலை, நாங்கள் தைரியமாக தான் இருக்குன்றாங்க. உண்மையாகவே இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம குடி போகிறது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சாவதாக பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஹில் ஆஃப் லடாக். நான் டைட்டில் சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு அது என்ன புரிஞ்சிருக்கும். இது எங்கே இருக்குன்னா லடாக்ல இருக்குது. எப்படின்னா லடாக்ல லடாக் போகும்போதே என்ட்ரன்ஸே ஒரு பெரிய மலை இருக்கும், அந்த மலைக்கு நடுவில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் மட்டும் போனால் மட்டும் எந்த ஒரு காரோ பைக்கோ போனால் டிஃபால்ட்டாக யாரோ பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், அட் அ டைமில் வண்டி மேலே தூக்குற மாதிரியும், சம்டைம்ஸ் வண்டி அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க நிறையா பேர் அந்த ரோட்டில் யூஸ் பண்ணுறவங்க. ஆனால் தியரிஸ் பேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தான் வண்டி எப்படி இழுக்கிற மாதிரி சம்டைம்ஸ் அந்த காற்றுல அந்த
இன்ஜின் ஒர்க் ஆக மாட்டேது, அதனால தான் வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஆவியான மாட்டம் அதிகமா இருக்கு, ஸோ அதனால தான் அந்த வண்டி ஆஃப் பண்றாங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த இடத்துல அங்கே சுத்துறாங்க, அவங்க தான் இந்த மாதிரி வண்டி எல்லாம் இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்றாங்க. இருந்தாலும் லடாக் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போகணும், ஏன்னா நம்ம ஆளுங்கலாம் எல்லாருமே லடாக் போகணும் தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு லடாக் அந்த என்ட்ரன்ஸ்ல போகும்போது வண்டியை விட்டு நடந்து போறது ரொம்பவே பெட்டர்னு சொல்றேன். அதான் பார்க்க போறது த லேக் ஆஃப் கலெக்டான சாமலி. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. நமக்கு எல்லாருமே தெரியும் உத்தரகாண்ட் ஒரு கூலிங்கான பிளேஸ் தான், அதிகமா பனி பெய்யற இடம். ஸோ எப்படின்னா செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் அந்த டைம்ல இங்க அதிகமா பனி பெய்யும். இங்க ஒரு லேக் ஒரு குட்டை மாதிரி இருக்கான், அந்த குட்டையில மட்டும் அதிகமா பனி பெய்யும் அந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ள. அந்த பனி பெஞ்சு முடிஞ்சோடனே அந்த லேக்ல மட்டும் ஃபுல்லா ஸ்கெலட்டான் எலும்பு கூட இருக்கான். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 300-60 எலும்பு கூடுகள், மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கிறாங்களாம். ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அது எங்க இருந்து வந்தது அதெல்லாம் எதுவுமே தெரியல. தட் மீன்ஸ் எப்படின்னா அந்த எலும்பு கூடுகள் எங்க இருந்தது, யாரோட எலும்பு கூடுன்னு தெரிய மாட்டேது. ஆனா வருஷம் வருஷம் அந்த எலும்பு கூடுகள் மட்டும் அங்க இருந்துகிட்டே இருக்குன்றாங்க. ஆனா பட் டிடி பேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த எலும்பு கூடுகள்லாம் எங்க இருக்கு, அந்த பனினால ஆல்ரெடி முன்னாடி இறந்து போனவங்க அங்க இருந்து அப்படியே சரிஞ்சு வந்திருக்கலாம், முன்னாடி ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட எலும்பு கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பிளேஸும் ரொம்ப மிஸ்டியஸாவே இருக்கு, அதனாலேயே எவ்ரி இயர் இந்த பிளேஸுக்கு போய் பார்ப்பாங்க எலும்பு கூடு எப்படி வருதுன்றத. ஏழாவதா பார்க்க போறது ரெட் ரெயின் அட் இடுக்கி. ஸோ இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. நம்மளுக்குலாம் தெரியும் மழை பெய்யுறது, மிஞ்சி போனால் ஆலங்கட்டி மழை தெரியும், ஐஸ் கட்டி மழைன்னு இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ரெட் கலர்ல மழை பெஞ்சு கேள்விப்பட்டிருப்போமா? ஆமாங்க, ரெட் கலர்ல ஒரு மழை பெஞ்சிருக்கு. எங்கன்னா இடுக்கி. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா கேரளா ஸ்டேட்ல இருக்கு. இது எப்ப பெஞ்சுனா 25th July 2001 அன்னைக்கு பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 நைட்லாம் பெஞ்சிருக்கு. அந்த மழை ரெட் கலர்ல இருந்திருக்கு. எப்படின்னா ஒரு கிளாஸ்ல அந்த மழையை பிடிச்சிங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்க பார்ட்டிகள் வந்து அந்த கிளாஸோட எண்ட்ல போயிடும். மேல இருக்க தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்குமா, அந்த தண்ணியை குடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா பட் இப்போ வரைக்கும் அந்த ரெட் கலர் ரெயின் எப்படி வந்தது, எதனால வந்ததுன்னு எந்த சயின்டிஸ்டாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. இது ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸாவே இருக்கு. அந்த 2 கேரளாவே கொஞ்சம் சம்பிச்சு போச்சுன்னே சொல்லலாம். பார்க்க போறது த விசா கார்டு ஆஃப் சில்கர். இந்த ஊர் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. இந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பும் அதே சமயத்துல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்லனா ஒரு விசா, ஒரு வெளிநாட்டு போறதுக்கு ஒரு விசா இருக்குன்னா என்ன பண்ணோம், பர்டிகுலரா அந்த ஆஃபீஸ் போய் நம்மளை ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம். அப்படி வந்து சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஆனா இந்த ஊர்ல இங்க ஒரு கோயில் இருக்கு. அந்த ஊர் அந்த கோயில்ல சில்கர், அந்த கோயிலோட பேர் என்னன்னா விசா கார்டுன்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் விசா அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாளே இந்த கோயிலுக்கு வந்து விசா அப்ளை பண்ணிட்டா எனக்கு வேணும்னு சொல்லுவாங்களா. இவங்க ப்ரே பண்ண அடுத்த 2 அவங்களுக்கு விசா வந்துருமா. இதனாலே இந்த கோயில பணக்காரில இருந்து ஏழைங்க வரைக்கும் எல்லாருமே விசா அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ வித்தியாசமும் மிஸ்டியாகவும் தான் இருக்கு. எப்படி இது நடக்குன்னே தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது விசா வேணும், வெளிநாட்டுக்கு போகணும் ஆசைப்பட்டு விசா கிடைக்க லேட் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த கோயிலுக்கு போய் வேண்டுங்க, விசா கிடைக்கிட்டா பார்ப்போம். பக்கம் ஒரு பிளேஸ் ஸ்னேக் ஃப்ரெண்ட்லி வில்லேஜ் அட் செட்டப்பல். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா அந்த கிராமம் மகாராஷ்டிராவில் இருக்கு. நம்ம ஊர்லலாம் ஒரு பெட் அனிமலாக என்ன வளர்ப்போம், ஒரு நாய் ஒரு பூனை இந்த மாதிரி தான் வளர்ப்போம். ஆனால் இந்த ஊரில் என்னத்தை வளர்க்குறாங்கன்னு சொன்னால் ஷாக் ஆயிடுவீங்க, பாம்பு வளர்க்குறாங்க. ஆமாங்க, இந்த ஊரில் எல்லாருமே பாம்பு வளர்ப்பாங்களாம். இத்தனைக்கு அந்த பாம்புக்கு உணவு வைக்கிறது, அந்த பாம்போட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு படி மேலே போய் அந்த பாம்பு கூட விளையாட கூட செய்வாங்களாம் இந்த ஊரில் இருக்கவங்க தான். அதனால இந்த பாம்பு இவங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் எந்த ஒரு திருட்டு சம்பவமே நடக்காதான். ஸோ அதனால என்னமோ இந்த ஊரில் இருக்க எல்லாருமே எல்லார் வீட்லையுமே பாம்பு தூங்குறதுக்கு சீலிங்கில் ஒரு பிளேஸ் இருக்கணுமா, அது மேண்டிட்டரி, கண்டிப்பாக கட்டணும். எந்த ஒரு வீடு கட்டினாலும் பாம்பு தூங்குறதுக்குன்னு ஒரு பிளேஸ் கட்டணும்னு ஒரு ரூலே இருக்கான். நம்ம ஊர்லலாம் நம்மளுக்கே தூங்குறதுக்கு வழி கிடையாது, ஆனால் இந்த ஊரில் பாம்புக்கே தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அதனால இந்த ஊர் மிஸ்டியஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். பார்க்க போற பிளேஸ் லாஸ்ட் பிளேஸ் என்னன்னா, த பிளேஸ் ஆஃப் சூசைட் பேர்ட்ஸ் இன் ஜட்டானா. இந்த ஊர் இந்த கிராமம் எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்கு. எப்படின்னா இந்த கிராமத்துல நைட் ஆனா மட்டும் ஒரு ஃபாக், ஒரு புகைமூட்டமா ஒரு டார்க்கா இருக்கும், ரொம்ப இப்ப இருக்க இருட்டவர் நார்மல் இருட்டவர் ரொம்பவே இருட்டா இருமா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல. சோ அந்த இடத்துல மட்டும் பேர்ட்ஸ் பறவைகளா சூசைட் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. தானா பறந்துட்டு போது பறவை
வீரர்கள் இறந்து போறதா வருஷம் வருஷம் கரெக்டா அந்த குறிப்பிட்ட மந்த்ல அந்த இன்பிட்வீன் செப்டம்பர்ல இருந்து அக்டோபர்ல மட்டும் பறவைகள் இறந்து போறதாம். அது எப்படின்னா சூசைட் பண்ணி இறந்து போறதாம் சொல்றாங்க. ஆனா இது மிஸ்ட்ரியாவே இருக்கு. இது எப்படி அந்த இடத்துல அந்த நேரத்துல மட்டும் கரெக்டா இறந்து போகுது கண்டுபிடிக்க முடியல. சோ இது ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்க இருந்தா 10 பிளேஸ் மிஸ்டீரியஸ் பிளேஸ் இன் இந்தியா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன். நீங்க தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுரேன். 4344 கலர்ல சிரிச்சுக்கிட்டே இருங்க.